தனுராசி என்பர்களே, ஒரு பக்கம் வரவுகள் உண்டு, இன்னொரு பக்கம் செலவுகள் இருக்கும், ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருந்துருக்கும். குடும்பத்தையும் சமாளிச்சு வேலையும் சமாளிக்க முடியல, சண்டை தான் சார் நிறையா வர்றது அப்படின்னு வருத்தப்பட்டுருப்பா. கவலைப்படாதீங்க, சில நேரங்கள் அப்படி இருந்துட்டு இருக்கும், நம்மளுடைய கிரகச்சாரங்கள் அப்படி இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். எல்லாம் தெரிந்து எல்லாமே நமக்கு வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் தெய்வத்துக்கு இங்கே வேலையே கிடையாது. ஆக சில காரியங்கள் நடக்கும்போது தான் இந்த உலகத்தை பற்றியும் அதை மாதிரி சுவாமியை பற்றியும் நமக்கு தெரிய வருது. அதனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இறைவன் தான் உண்மை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணும், கவலைப்படாதீங்க. ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும், விடாத முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். எல்லாமே ஒரு அனுபவ பாடமாக இருக்கும்போது பின்னாட்களில் யாருமே உங்களை ஏமாற்ற முடியாது. என்னென்னா எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பாடமாக கற்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிலம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு.